என் அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த தம்பி பேசுறே. தம்பினா அவர் ஆளுடா கொஞ்சம் முடியல நினைச்சிருந்தாலும் அவர் எனக்கு வயசு குறைச்சினா அவரு யோசேப்ப உயர்த்துவேன் உயர்த்துவேன் சொன்னாரு. குளிக்கல போறேன்னு சொன்னாரா சொன்னாரா? ஏய், குளிக்கல கடவுளாடா போட்டாரு. என்னப்பா தம்பி, எந்த காலேஜில் படிச்ச தம்பி? குளிக்குள்ள அசுத்தாவியல் போட்டுச்சு தம்பி. அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தாங்க நம்மள மாதிரி, அவங்க போட்டாங்க. கத்தரா குழியில் இறக்குனாரு. எங்கடா படிச்ச? நானும் பகசின என்ன மாதிரி கேட்கணும், தம்பி எங்கடா படிச்ச? இப்ப என்ன எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா, உள்ள உட்காந்துருக்கவன் என்ன சார் நடப்பான், ஒரு 500 பேர் உட்காந்துருக்கேன் பின்னாடி, நான் பெருசு வரக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இல்லை என்னன்னா, மக்கள் என்ன நினைப்பான் தெரியுமா, அப்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு, உள்ளுக்குள்ள ஆணியும் ஆப்பையும் மறைச்சு வச்சிருப்பாரு. இதை பிரசன்னமன்றவனுக்கு யார் மைக் கொடுத்தது? யார் மைக் கொடுத்தது? என்னடா அப்ப என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க நீ தம்பி? உள்ள உட்கார்ந்துருக்க கடவுளை வில்ல நானே பேசிக்கிட்டு இருக்கிறியா? எங்கள் தேவன் வந்து மறைச்சு ஆப்பு வைக்கிறவரா? சேர்ல உட்கார்ந்து சொல்லி பின்னாடி ஆணி வைக்கிறவரா? என்ன பேசுற நீ? அம்புட்டு அயோக்கியத்தனம் பண்ணது கூட பிறந்த அண்ணன் தம்பி, ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து அவருடைய சகோதரருடைய அத்தனை சதிகளுக்கும் காப்பாற்றுகிற தேவன், காப்பாற்றுகிற தேவன், காப்பாற்றுகிற தேவன். சதிகளை கூட இருக்கிறேன்னா, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் தமிழ்ல இருக்கு, இருக்கலாம் ஆங்கிலத்தில் இருக்கு, இருக்கலாம். அதை ஒருத்தர் போன வாரம் போட்டிருந்தார், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்குல்ல, என்ன இருக்குல்ல, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருந்தாலும் மேபி அப்படின்னு வருது, இருந்தாலும் கர்த்தரோ எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். அங்க கூட போக்கஸ் வியாதியிலே தான் போக்கஸா இருக்கிறான், அதைத்தான் அவனுக்கு பிடிக்குது. அவன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதம் சொன்னா ஆமென் சொல்லக்கூடாதான், என்ன சார் வருத்தம், ஜனங்களை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கீங்க. ஜனங்கள் வந்து ஆசீர்வாதத்துக்கு ஆமென் தானே சொல்றாரு, ஆமென் தானே சொல்லணும் இருக்கு. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பருக்கு புரியும். கை தட்டுங்க. சுத்தி சுத்தி வரான், சுத்தி சுத்தி வரான். யாரு? பிளையாம். இங்கிட்டு கூடி வந்தா இவனை சபிச்சிடலாமான்னு பாக்குறான், அங்கிட்டு கூடி வந்தா சபிச்சிடலாமான்னு பாக்குறான். அவன் சொல்றான், பாலாக் ராஜா ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் பாரு, அவனை ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் மைனஸ் பாயிண்ட் தெரியுதான்னு பாரு, அந்த பாயிண்ட்டுக்குள்ள சாபத்தை உள்ள விடுறான்றான். அவன் எல்லா ஆங்கிள்லயும் பாக்குறான், எல்லா ஆங்கிள் பார்த்தாலும் அவன் சொல்றான், எல்லா ஆங்கிள்லயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கு தான் செய்யறாரு. சார் பர்சனல பாரியா, பர்சனலுக்கும் அவரு கரையும் கொடுத்துருக்காருல்ல, அப்ப எங்கிட்டுமே போக முடியாதா? 3 தடவை நிமித்தம் பாக்குறானா, போய் குறி கேட்கிறான், இல்லாட்டி வந்து ஜெபிச்சு கேட்கிறேன், அப்படி கூட வச்சுக்காங்க. ஆண்டவரை ஆசீர்விக்கிறீங்களா? நான் அவனை ஆசீர்விக்கிறேன்றாரு. 2வது கேட்கிறேன், ஆசீர்விக்கலாம், ஆசீர்விக்கிறேன். 3வது கேட்கிறேன், ஆண்டவரையா எங்கேயா சபிக்க முடியுமா? இல்லை முடியாது தம்பி, ஆசீர்விக்க முடியாது. 4வது வந்தீங்கன்னா இப்போ ஒன்னை சபிச்சுனே அமைதியாக போயிருந்தார். உன்னை பைபிள் சுவாமி சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை பிளையாம் கண்ட பின்பு மறுபடியும் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகவே கையத்தட்டு. எதுக்கியா விசாரிக்க போற? 4 தடவை விசாரிச்சுட்ட, ஆசீர்வதிக்கிறதா சித்தம் தெரிஞ்சு போச்சு, இனிமே திரும்ப என்ன முழங்கால போட்டு நீ கேட்க போற? இதுக்கெல்லாம் முழங்கால் போட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லிருச்சு பைபிள். ஏன்னா 4 தடவை கேட்டுட்டா 4 தடவை சொல்லிட்டாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்றார். ஏகாரம் வந்துருச்சு உள்ள. என்ன காணும் ஏகாரத்தை? சிஸ்டர் காணும் ஏகாரம், அதாவது ஒரு 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 வாக்கியத்தை அதிக உறுதிப்பாடோடு சொல்வது. அவனை அழைத்து வாருங்கள், அவன் தான் அவன் இதை செய்வான் போது அவனே இதை செய்வான் அப்படின்னா அவர் யாரும் செய்ய முடியாது. உங்களுக்கு புரியலையா? புரியுற மாதிரி சொல்லவா? அதாவது மகாதேவியை மணக்கிறேன் அப்படி இல்லை, மணந்தால் இல்லையே ஏல் இல்லையே ஏகாரம் மரணதேவி வீரப்பா. பல ஆளுகள் பெருசில் மறுக்கு வந்து சிரிக்கிறீங்க, புது ஆட்கள் சிரிக்க மாட்டேன். சரி, இதுதான் அப்படி இல்லை அப்படின்னா வேற எதுவும் இல்லை அப்படின்னா ஏகாரம். அது மாதிரி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்ப கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறதா மகளே, கர்த்தருக்கு சித்தம், உனக்கு வியாதியை கொடுக்குற சித்தம் இல்லை. எத்தனை பிரசங்க வேணாலும் வரட்டும், பாப்பா உனக்கு சேர போட்டு உட்கார் பேசணும். உயர்த்துறேன்னு சொன்னாரு, குடிக்கல போடுவேன்னு சொன்னாரு, என்ன சொன்னாரு,
தம்பி எங்க இருந்து பாவீங்க நீங்கெல்லாம், எங்கப்பா படிச்சது, மக்களை குழப்பிட்டு இருக்கீங்களேப்பா, தேவன் நல்லவர்ப்பா, அப்படிலாம் எங்களுக்கு குழி வெட்டுறவர் கிடையாதுப்பா, குழி வெட்டின அண்ணன் தம்பிப்பா, அவன் உடன் பிறந்த ஊழியர்கள் மாதிரி அன்பு சகோதரர்கள் குழி வெட்டலாம், ஏன் ஆனால் கர்த்தர் விடுவிச்சார் தம்பி, தம்பி விடுவிச்சார் தம்பி, மதுரை பக்கம் வாங்க தம்பி பேசும் தம்பி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறையா சொல்லித்தரேன், ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் த பீப்புள், கடவுளை மனிதர்களிடம் கெட்டவர்களாக காட்டாதருங்கள், அது பிசாசின் பிரசங்கம், அது பிசாசின் பிரசங்கம். ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன்னா தேவனை நீங்கள் கெட்டவன் சொல்லக்கூடாதுல்ல. அப்போ என்ன மக்கள் என்ன நினைக்கிறான், அவனே அந்து நொந்து போய் தான் சார் வந்திருக்கிறான், அம்பிட்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாவம், மதிய சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க மாதிரி ஆள் நீட்டிக்கே வருவாங்க, இந்த நல்ல பெரிய பெரிய பணக்காரங்களை விட்டு தூங்கிடுறது, இந்த பாவம் அவன் ரொம்ப அந்து போனவன் தான் எப்படி ஆயிலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆள் நீட்டுக்கு வரான், அவனை போட்டு கொள்றது, கதவை போட்டு வேட்டையாடு விளையாடு மாதிரி, உள்ள ஒன்று வெளியே கதவை போட்டுட்டு அடிக்கிறீங்க நீங்கள், ஏண்டா அவனே நொந்து தானப்பா வரான் தம்பி, அவனே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு வரான் தம்பி, அவனை உட்கார வச்சு உன்னை குளிக்குள்ள தள்ளுவார்ல சே, ஆனால் உன்னை விட கொடுமையான நான் பார்த்ததே இல்லையா, ஏயா உன்னை நன்மையை தேடி வரவனை, நீ யோசிப்ப அண்ணன் தம்பி விட மோசமானவன், ஏன்னா அந்த தம்பி கெஞ்சிறான், ஐயா அண்ணே அண்ணே தூக்கிடுங்கண்ணே தூக்கிடுங்கண்ணே போட போடான்ற அண்ணன் தம்பி, நீ அதை விட மோசமாக இருக்க, கீழே உட்காந்துட்டு கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிப்பார், குழி வெட்டுவார் உங்களுக்கு, இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ, வருத்தப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன்.